வணக்கம், உறுதி நேரம். எங்க இருந்து? வணக்கங்க, என் பேர் மீனாங்க. சொல்லுங்க. நான் கோயம்புத்தூருங்க. 23-1 சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். 23-1 85. 85ஆ? ஆமாங்க. சரி. புதன்கிழமை. கும்பராசி, சதய நட்சத்திரம். நேரம், பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 4:30 சாயந்தரம். குருஜிட்ட கேள்வி கேளுங்க. என்ன கேட்கணும்? இல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகளாவே இருக்கு. கும்பராசி சதய நட்சத்திரமா? ஆமாங்க. 4:30 சாயந்தரம் பிறந்தீங்களா? ஆமாங்க. சொந்த வாழ்க்கையில பிரச்சனையாமா? சதய நட்சத்திரம். ஆமா, சொந்த வாழ்க்கையில பிரச்சனை. இப்போ உங்களுக்கு குருதசை நடந்துகிட்டு இருக்குமா? அந்த குருதசை இப்பதான் ஒரு 3 மாசம் ஆச்சு, குருதசை முடிஞ்சு. சரிங்க. பொதுவாகவே 8ஆம் வீட்டில் நீசமாக இருக்கின்ற ஒரு கிரகங்கள். நாங்கள் வந்து ஜோதிடத்தில் இப்போ தான் ஐயா அவர்கள் எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஜோதிடத்தில் 6-8 என்கின்ற எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் மாறுபாடான பலனை தரும், அந்த இடங்கள் பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரை, ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், 5 மாதங்களுக்கு முன்பு வரை உங்களுக்கு மிதுன லக்னமாகி 8ஆம் இடத்தில் இருக்கிற நீச குருவின் திசை நடந்துகிட்டு இருந்தது. இந்த நீச குருவின் திசை நடக்கும்போது எப்பவுமே வந்து ஒரு இயல்பான பிரச்சனைகள், சொந்த வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கிறது இயல்பு தான். அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதனை அடுத்து இப்போது ராசிநாதனும் லக்னத்தின், இந்த மிதுன லக்னத்தின் பாக்கியாதிபதியுமாகிய சனியின் திசை நடந்திருக்குமா? இந்த சனியும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து அங்கே கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்து செவ்வாயோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார். அதாவது கடந்த 4 மாதங்களாக உங்களுக்கு நீச குருதசை நடந்து வந்தது. அந்த நீச குருதசையில் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும். தற்போது ஜனவரி மாதம் கடைசி தேதியிலிருந்து சனிதசை, உங்களுடைய பாக்கியாதிபதியான சனிதசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சனிதசை 6-9ஆம் இடங்களில் சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கு. சனி கேதுவோடு சேர்ந்து சூட்சுமோலு அடைந்திருக்கிறார். ஆகவே இந்த கஷ்டங்கள் இனிமேல் படிப்படியாக தீர துவங்கும். ஆனால் எப்போ உங்களால் உணர முடியும்னா, சுயபுக்தி வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து சற்று நிதானமான பலன்களைத்தான் செய்யும் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. இந்த சுயபக்தின்றது ஏறத்தாழ ஒரு 2-2.5 வருஷம் இருக்கிற, ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு அமைப்பு. ஆகவே இன்னும் 2 வருடங்களில் படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை உணர்வீங்க. அதே நேரத்தில் இதற்கு முன்னர் இருந்த பிரச்சனைகள் வந்து உறுதியாக உங்களுக்கு இருக்காது. நீச குருதசையில் நீங்கள் சொந்த வாழ்க்கையிலையும் மற்ற தொழில் விஷயங்களையும் சந்தித்த போராட்டங்கள் இனிமேல் நிச்சயமாக இருக்காது. இந்த அமைப்பு மாறுவதை வர்ற நவம்பருக்கு மேலே தான் நீங்கள் உணர முடியும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே தான் சுயபக்தியுடைய நல்ல விஷயங்களை உணர முடியும். ஆகவே வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு 34 வயதிற்கு மேலே யோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் உங்களுடைய ஜாதகம். இந்த அமைப்பின்படி இந்த வருஷம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து ஒரு மிக நல்ல ஒரு நிலைமையை நீங்கள் நவம்பர் மாதத்திற்கு பிறகு உணர முடியுமா? வாழ்த்துக்கள்மா. வணக்கம், குருஜி நேரம். என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க. அடுத்து வர்ற கேது திசை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களாமா? இப்போ லைஃப்ல பிரச்சனையாவே இருக்குதுங்க. சரி. நிம்மதியே இல்லைங்க, அதனால தான். என்ன என்ன ராசி, என்ன லக்னமா நீங்க? திருவாதிர நட்சத்திரங்க. ரிஷப லக்னம், மிதுன ராசிங்க. ரிஷப லக்னம், மிதுன ராசி. மிதுன ராசி. திருவாதிர நட்சத்திரம், மிஷ மிதுன. இப்போதானமா உங்களுக்கு புதன் திசை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வர்ற கேது திசை அப்பவே கேக்குறீங்களா? அதாவது ராகு வந்து எப்பவுமே வந்து ஒரு மாறுபாடான இடங்கள்ல இருக்கும்போது கெடுதலான பலன்களை செய்து தான் தீர்வார். அதுவும் கும்பராகு, கடந்த ஒரு 2-3 வருஷ காலமா உங்களுக்கு கும்பராகு, அதாவது புதன் திசையில ராகுபக்தி. இந்த ராகுபக்தி 10ஆம் இடத்துல இருந்து சுக்கரனுடைய பார்வையில இருக்கிறாரு. ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் சுபத்துவமாக இல்லை, நீசமாக இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 3 வருஷமா வந்து உங்களை போட்டு படுத்தி எடுத்திருக்கோம் ராகுபக்தி. ஏன்னா நீசனுடைய வீட்டில் உட்கார்ந்த ராகு வந்து மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்கிறதில்லை. அதை விட அவர் சும்மா நல்ல பலன்களை செய்யாமல் இருந்தாலும் கெடு பலன்களை செய்யாமல் இருந்தால் போரும் அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஆக புதன் திசை ராகு புக்தி கடந்த 2-3 வருடங்களாக உங்களை படுத்தி எடுத்திருக்கும், புரட்டி எடுத்திருக்கும். இப்போ குரு வந்து எப்பவுமே ரிஷப லக்னத்துக்கு நல்லது செய்யாத ஒரு கிரகம். இந்த புதன் திசைக்கு அடுத்து வருகின்ற கேது திசை சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யும். எப்போவுமே
ஒரு கிரகம் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை, அதாவது ராகுகேதுக்கள் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவும் தன்னோடு சேர்ந்திருக்கிற கிரகத்தை போலவும் செய்வாங்க. இப்போ இந்த குரு புக்தி முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிற சனி புக்தியிலேருந்து உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகுமா? அடுத்து கேது திசையும் சுக்கர திசையும் நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து சனி புக்தியில் ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் குரு புக்தியை கூட இன்னும் சில காலம், இன்னும் சில மாதங்கள் கூட அந்த குரு புக்தியை வந்து ஒரு நிதானமான ஒரு போக்கில் தான் கடக்க வேண்டியிருக்கும். ஆகவே இந்த அமைப்பின்படி பின்னால் ஒரு 55 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் நல்ல காலங்கள் வருகின்ற ஒரு அமைப்பு இருக்குது. நிச்சயமாக நன்றாக இருப்பீங்க. கேது திசை அதை விட சுக்கர திசை ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் பொதுவாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எண்ணும் எழுத்தும் சேர்ந்த கலை இது அப்படிங்கிறதுல வந்து பல பேருக்கு வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணெடுத்தகம்னு சொல்லுவாங்க. பல பேர் வந்து மேக்ஸில் தான் ஃபெயில் ஆகிடுவாங்க, ஆனால் தமிழ்லாம் நல்லா மாறுவாங்க. சில பேருக்கு எண் என்பதை வந்து மிகப்பெரிய இடர்பாடாக இருந்து கொண்டே இருக்கும். வணக்கம் குருஜி. நேரம் சார். வணக்கம் சார். நான் சுரேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். என்னோட சன் எஸ்கே ஸ்ரீநிதி என்ற பேரு. சொல்லுங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு 19th December 2001. காலையில 8 காலை 8 மணி 9:40 காலை 9:40 9:40 ராசி நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் தெரியுமா? ராசி மகர ராசி சவன நட்சத்திரம் சார். என்ன கேட்கணும் குறிஞ்சிட்டே கேளுங்க. என்ன கேட்கணும்? அவனோட படிப்பு ஒரு அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ட்டு சார். எப்பவுமே லக்னாதிபதி வலுத்திருந்தாலே அவர் வந்து நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் 25 வயசு வரைக்கும் உங்கள் மகனுக்கு ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்கு. அருமையான யோக ஜாதகம். லக்னத்தில் வந்து லக்னாதிபதி 5 வீட்டில் உட்காந்து அவரை வந்து ஒரு முழு சுபரான சுக்கிரன் பார்க்கிறார். ஒரு நல்ல யோகமான அமைப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே 25 வயசுக்கு பிறகு தான். இப்போ வந்து சரியான பருவம் 17 வயசு. இந்த நேரத்தில் அவருக்கு ராகு திசை நடக்கிறதுனால நான் படிப்பில் வந்து அவர் வந்து நான் முழுமையாக சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பார் அப்படி எடுப்பார் இப்படி. எப்போவுமே குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்தில் வந்து ராகுதசை வரும்போது அது வந்து கொஞ்சம் விளையாட்டில் ஆர்வமும் கவனச்சிதறல்களும் கொஞ்சம் படிப்பில் அக்கறை குறைவையும் தான் கொடுக்கும். 7.5 வேற இப்போ ஆரம்பிக்குது. 25 வயதிற்கு பிறகு ஆரம்பிக்கிற குரு திசையிலிருந்து வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கிற ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. புதனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. மகர லக்னம் மகர ராசியாகி 5 வீட்டில் சனி அமர்ந்து அந்த சனியை யோகாதிபதியாகிய சுக்கிரன் தனித்து நின்று பார்த்து குருவும் புதனும் பரிவர்த்தனையான மிக நல்ல யோக ஜாதகம் 25 வயதிற்கு பிறகு. ஆகவே படிப்பு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக, அதுக்காக படிக்க மாட்டார்னா நான் சொல்ல மாட்டேன், ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப இதான ஏன்னா படிப்பை விட மற்ற எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள் தான் வந்து இவருக்கு வந்து கூடுதலான ஒரு ஆர்வங்கள்ல இருக்கும். குருதசை வந்து குருவும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால குருதசையில் இருந்து கல்லூரி படிப்பு முடிகிற ஒரு தருவாயிலிருந்து இவரை பற்றி கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு மிகவும் நன்றாக இருப்பார். செவ்வாய் வந்து வலுத்து இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங்கு மருத்துவம் இந்த மாதிரியான துறைகள்லையும், அதே நேரத்தில் புதன் வந்து பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால புத்திசாலியாகவும் இருப்பார். வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் கவலைப்படுற அளவுக்கு தேவையில்லாத ஒரு நல்ல ஜாதகம். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். பார்க்குறோம் சார். பிறந்த தேதி 10/2/1990. 10/2/1990. டைம் வந்து 23:53 அபுதாபியில் பிறந்திருக்காங்க. 23:53 அபுதாபியா? ஆமாம் சார். ராசி நட்சத்திரம் தெரியுமா? 23:53, அதாவது நள்ளிரவு 12 மணியா? 12 மணிக்கு முன்னே சார். 12 மணிக்கு முன்னே அபுதாபியில் பிறந்தாங்களா? ஆமாம் சார். சரி, என்ன கேட்கலாம்? அவங்க வந்து மகா நட்சத்திரம் சிம்ம ராசி துலா லக்னம். மகா நட்சத்திரம் சிம்ம ராசி துலா லக்னம். என்ன கேட்கணும் குறிஞ்சி கேளுங்க. என்ன கேட்கணும் சார்? அவங்களுக்கு வந்து கல்யாணம் ரொம்ப லேட் ஆகணும். இப்போ என்ன ஆகாம இருக்கு? டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா பெண்ணா? பெண்ணு சார். பெண்ணு தானே? ஆமா சார். பெண்ணு. அவங்க பேரு திவ்யா சார். பெண்ணு. 28 வயசு தானே ஆகுது? ஆமா சார். மகா நட்சத்திரம் செவ்வாசனி சேர்ந்துட்டாலே நான் வந்து அடிக்கடி சொல்றேங்க, 28 வயசுன்றது ஒரு நல்ல வயசு தான். இதை வந்து நான் தாமதம்னு சொல்ல மாட்டேன்.
அதாவது துலா லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல செவ்வாசனை சேர்ந்திருக்கு. இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாசனை சேர்ந்திருந்தாலும் இதை நான் தோஷம்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா வின்டிவி நிகழ்ச்சிகளில் அடிக்கடி நான் சொல்கிறேன், எவர் ஒருவருக்கு இந்த 2, 7, 8 இந்த மாதிரி 4, 5 இந்த மாதிரி புத்திரதோஷ கலத்திர தோஷ பாவம் கலத்திர புத்திர பாவங்களில் செவ்வாசனை இணைந்திருந்தாலே அவர்களுக்கு தாமதமாக திருமணம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். இந்த குழந்தைக்கும் அந்த செவ்வாசனை சேர்ந்திருக்கின்ற அமைப்பு இருந்தாலும் அந்த செவ்வாய் சனியோட சுக்கரன் சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறனால இந்த குழந்தைக்கு தோஷம் இல்லை. ஆயினும் இது மாதிரியான அமைப்புகள், அதாவது புதன் ராகுவோட சேர்றது, பாக்கியாதிபதி ராகுவோட சேர்றது, சுக்கரனே ராகுவோட சேர்றது, இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து நிச்சயமாக வந்து தாமத திருமணம் தான் ஆகும். 28 வயசு வரைக்கும் திருமண அமைப்புகள் இல்லை. இந்த குழந்தைக்கு திருமண அமைப்புகள் வந்து 2/4/2019, அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகுதான் வருது. இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கின்ற இந்த வருஷம் அக்டோபருக்கு மேலே தான் மணமகன் முடிவாவார். அக்டோபருக்கு மேலே எந்த நேரத்துலையும் மணமகன் இன்னார் தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். அடுத்த ஏப்ரல் 2/4/2019 பிறகு ஆரம்பிக்கிற சந்திரதசை சுக்கர செவ்வாய் பக்தியில் இந்த குழந்தைக்கு நிச்சயமாக திருமணம் ஆகிடும். அடுத்த ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலும் கல்யாணம், அக்டோபருக்கு பிறகு திருமணம் உறுதியாகிற நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப பெரிய டிலேன்னு சொல்ல மாட்டேன், நல்ல வாழ்க்கை வாழ்வார். துலா லக்னத்திற்கு அந்த சுக்கரனும் குருவும் செவ்வாசனி இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு மூன்றாம் இடத்துல அமையிறது மிகப்பெரிய யோகம்தான். ஆகவே அக்டோபருக்கு பிறகு மணமகன் அடையாளம் காட்டப்படுவார். ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் உறுதியாக திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, சொல்லுங்க சார். உங்களுடைய டிவி வால்யூமை குறைத்து விட்டு பேசுங்க. ஹலோ. பொதுவாக அந்த ஜோதிடக்கலையை தெரியாதவர்கள் தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பல பேர் ஜோதிடக்கலையை தெரியாமலே அது மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு கடைசியில் பெரிய பெரிய ஜோதிடர்களை ஆனதை பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனாலும் வந்து இது வந்து ஒரு, அதாவது எல்லாருக்குமான கலையாக இல்லை. ஒரு வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். கணேசன் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நாள்ல சொல்லுங்க. 3/11/1997. நேரம் பகல் 2:38. பகல் 2:38. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். கும்ப லக்னம். கும்ப லக்னம். குருஜியிட்ட கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்கட்டும் சார்? வணக்கம். வணக்கம். இந்த பையனுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். இப்போதைக்கு ஒரு 3 வருஷமாக நல்லா இல்லை. இனிமேல் எல்லா துறையிலையும் இந்த பையன் நல்லா இருப்பார். சரி சார். அதனால் நீங்கள் வந்து கேட்ட நட்சத்திரக்காரர்களை பற்றி இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருந்த குடும்பமுமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். கும்பலக்னம் அருமையான யோக ஜாதகம். ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு. சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள். எப்போவுமே லக்னாதிபதி வலுத்துட்டாலே கொஞ்சம் நல்ல அமைப்புன்னு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சுக்கரதசை சுயபக்தி முடியறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கு. சுக்கரதசை சுயபக்தி முடிஞ்சதுலேருந்து கும்பலக்னத்துடைய மேன்மைகள் ஆரம்பிக்கும். உங்கள் மகனுக்கு கேட்டை நட்சத்திரமா, எப்போ நான் வந்து நிறைய நம்ம விண்டிவில் இதை பற்றி பேசியாச்சு. கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற குடும்பத்தில் அந்த குடும்ப உறுப்பினர் தலைவருக்கு கூட பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. விருச்சிகராசி இருக்கிற குடும்பம் வேதனையில் இருக்குன்றதை நம்ம நிறைய பேசிட்டோம். தம்பியே வந்து ஒரு 3 வருஷமாகவே கொஞ்சம் டல்லாக இருப்பார். படிப்பில் வந்து கொஞ்சம் சோம்பலாக இருக்கலாம், அல்லது டைவர்ஷன் இருக்கலாம், அல்லது வேறு விதமான மன அழுத்தங்கள் இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த மாதம் இன்னும் படிப்படியாக நீங்கிற காலகட்டம். போன ஜனவரியிலிருந்தே சனி வந்து விலகிட்டார். தனிப்பட்ட முறையில் இனிமே வந்து இவருடைய ஜாதகம் வந்து கொஞ்சம் நல்ல விதமான மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது, அதாவது சனி 2nd வீட்டில் இருக்கிறாரு, குரு 12nd வீட்டில் இருக்கிறாரு. இந்த குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதும் தற்போது சுக்கரதசை நடந்து கொண்டு இருக்கிறதும், சுக்கரன் 11nd இடத்தில் இருக்கிறாரு. இந்த சுக்கரதசை நடந்து கொண்டு இருக்கிறதும் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு சுக்கரதசை முடிஞ்ச, சுக்கரதசை சுயபக்தி முடிஞ்சவுடனே இந்த தம்பிக்கு கொஞ்சம் படிப்படியாக நல்ல அமைப்புகள் இருக்குன்றதை காட்டுது. ஆகவே இதுவரைக்கும் கடந்த 3 வருடங்களாக 5 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற பின்னடை பார்க்காமல் அடுத்த வருஷத்திலிருந்து அந்த தம்பி நல்ல விதமா இருப்பார் அப்படின்றத பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். குறைச்சிட்டேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார்.
குறைச்சிட்டேன் சார். நான் பிறந்தது வந்து 1970 சார். டேட் ஆஃப் டேட்டு வருஷம் சொல்லுங்க. 23/7/73 சார். 1970. ஆமாம் சார். ராசி நட்சத்திரம், பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 7/10 சார். 7/10 ஆ. ராசி நட்சத்திரம் சார்? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து மீன ராசி சார். ஜாதகத்தில் நட்சத்திரம் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் சார். உத்தரட்டாதி நட்சத்திரம். குறிஞ்சிட்ட கேள்வி கேளுங்க. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும் கேள்வி சார்? நான் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் பயங்கர கஷ்டமாக இருக்குது சார். சரி. அது அம்மா அப்பா கூட இருந்தது கூட கிடையாது. கொஞ்ச நாள் தள்ளியே இருந்தேன். ரொம்ப கஷ்டம். வீட்டில் அம்மா அப்பா கூட இருந்ததே கிடையாது. ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கு. இன்னும் இன்னும் திருமணம் ஆகலை சார் இந்த வயசு வரைக்கும். சரி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. எப்படி இனிமேட்டாவது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்குன்னு யாரும் இங்க பறக்கல. கஷ்டப்படுறதுக்குன்னு யாருமே இங்க பறக்கல. எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்குன்னு பிறந்தவங்க தான். எந்த ஒரு ஒரு கிரகம், அதாவது நம்ம அடிக்கடி இப்போ இந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி கூட, ஒரு கிரகம் எதை தருவதற்கு, ஒரு ஒரு விஷயத்தை தருவதற்கு விதிக்கப்பட்ட கிரகம் கெட்டு போயிருந்தா, பலவீனமாக இருந்தால் அந்த விஷயம் கிடைக்காது அப்படின்றது ஜோதிடத்துடைய விதி. இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொன்னீங்க. தற்போது உங்களுக்கு சுக்கரதசை கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. 23 வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து சுக்கரதசை ஆரம்பம். இந்த 30 வயசுலேருந்து சுக்கரதசை ஆரம்பம்னா, சுக்கரன் வந்து வலுவாக இருந்தால்தான் இந்த தாம்பத்திய திருமணம் நடக்கும். திருமணம் எதற்காக நடத்தப்படுகிறது? தாம்பத்திய சுகத்திற்காக நடத்தப்படுகிறது. அந்த தாம்பத்திய சுகத்தின் மூலமாக கிடைக்கின்ற புத்திர பாக்கியத்திற்காக திருமணம் நடத்தப்படுகின்றது. உங்களுடைய ஜாதகப்படி லக்னாதிபதி சனி நீசமாகி சுக்கரன் 8 மறைந்து ராகு கேதுக்களோட இணைஞ்சு ரொம்ப வலுவில்லாமல் இருக்கிறார். ஆக ஒரு கிரகம் தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய அவரே புத்திரஸ்தானாதிபதி. அந்த அமைப்பாக இருக்கும்போது அந்த கிரகம் ரொம்ப வலுவழந்து இருந்தால், அம்சத்துலேயும் நீசம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தில் வந்து தடை இருக்கும், தாமதம் இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகப்படி 5/10 புத்திரஸ்தானாதிபதியும் தாம்பத்திய சுகத்தை தருவனும் ஆகிய சுக்கரன் 8 கேதுவோடு மறைந்து அம்சத்தில் நீசமாகி செவ்வாய் கூட சேர்ந்திருக்கிறார். ஆகவே தாம்பத்திய சுகத்துக்கு ரொம்ப பெரிய தடை இருக்கு. சனிக்கான சில பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை படுக்கும்போது ராத்திரி கொஞ்சோண்டு எள்ளை தலைக்கடியில் வச்சு படுத்து, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த எள்ளை வந்து சாதத்தில் கலந்து காக்காய்க்கு வைக்கிறது ஒரு பெரிய பரிகாரம். மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. சனி நீசமாக இருக்கிறார். சனி நீசமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாலும், அந்த நடக்கிற தசாநாதன், 15 வருடமாக நடந்து கொண்டிருக்கின்ற, 16-17 வருடமாக நடந்து கொண்டிருக்கின்ற சுக்கர தசை 8 மறைந்து கேதுவுடன் இணைந்து பலவீனமாகி நவாம்சத்தில் நீசமும் ஆனது மிகப்பெரிய தவறு. ஆகவே உங்களுக்கு இதுவரைக்கும் அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய திருமண அமைப்பு உங்களுக்கு நடக்கலை. அந்த திருமணம் புத்திரஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் கெட்டார், புத்திர காரகன் குரு சனி பார்வை வாங்குறார். இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறதுனால வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காலகட்டம், 30 வயசுலேருந்து ஒரு 48 வயசு வரைக்கும் நடந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு பலவீனமான சுக்கரதசை வந்ததுனால வாழ்க்கையே உங்களுக்கு வெறுத்து போயிடுச்சு. இதற்கான பரிகாரம், லக்னாதிபதியை வெளிப்படுத்துவதற்கு சனிக்கிழமை இரவு படுக்கும்போது கொஞ்சோண்டு எள்ள தலைக்கடியில் வச்சு படுத்து அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை சாதத்தில் கலந்து காக்காய்க்கு வைங்க. மிக முக்கியமாக எங்கே இருந்தாலும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு, ஒரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளேருந்து தாயாரையும் அம்மா பகவானையும் வேண்டிட்டு வாங்க, எனக்கு வந்து திருமணம் நடக்கணும். இந்த ஸ்ரீரங்கம் வந்து சுக்கரனுக்கான கோவில். இந்த சுக்கர பலத்தை, சுக்கர வலுவை நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு தான் போகணும். அப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதும், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கஞ்சனூரும் நவகிரகத்தில் சுக்கரனுடைய ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கனாலே சுக்கரன் வந்து கொஞ்சம் வலுப்பெறுவார். இந்த கோவில்களுக்கு போகிறதன் மூலமாக, நான் இப்போது சொன்ன எல்லை தலைக்கடியில் வச்சு படுக்கிறதன் மூலமாக உங்களுடைய லக்னாதிபதி வலுப்பெற்று சுக்கர தோஷம் விலகி நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஆகவே திருமணம் நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க. அடுத்து வர்ற திசைகள்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக
இருக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல விதமாக கல்யாணம் ஆகி நல்லா இருப்பீங்க. எல்லா தலைக்கடியில் வச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை இதற்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஒரு 6 மாதத்திலே உங்களுக்கு பலன் தெரியும். ஒரு 2 வருடமாவது தொடர்ந்து இதை செய்யுங்க. எந்த ஊருக்கு போனாலும் தலைக்கடியில் கொஞ்சோண்டு எள்ளை வச்சுக்கிட்டு அதை படுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாதத்தில் கலந்து காக்காய்க்கு வைக்கிறது, ஒரு முறை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பக்கத்தில் இருக்கிற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வத்தை கும்பிடுங்க. நிச்சயமாக அடுத்த இந்த ஏப்ரலுக்கு பிறகு வருகிற நிச்சயமாக வர்ற நவம்பருக்கு பிறகு வருகிற குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு திருமண விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் மாற்றங்கள் வரும். ஆகவே நம்பிக்கை இழக்காதீங்க. ஜாதகப்படி இந்த சுக்கிரன் முடிய போகிறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகியாக வேண்டும். நான் சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க. நிச்சயமாக திருமணமாகி மற்றவர்களைப் போலவே நீங்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. வணக்கம் ஐயா. வணக்கம். கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். பேர் சிவகுமார். சொல்லுங்க. 31/8/1976. 31/8/1976. நேரம் நேரம் வந்து இரவு 9:30 இரவு. இரவு 9:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து வச்சி ராசி நட்சத்திரம் அனுஷம். அனுச நட்சத்திரம். ஆமாம். சரி குருஜிட்டு என்ன கிடைக்கு சொல்லுங்க. கடந்த 5 வருஷ காலமா நீங்க எந்த ஒரு அமைப்புலயும் நல்லா இல்ல. இப்போதான் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கான பிரச்சனைகள்லாம் விலகி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த இந்த வருஷம் நடக்கிற இதில் இருந்து கொஞ்சம் நல்ல விதமான சுக்கரதசை உங்களுக்கு நடக்குது. மேஷ லக்னம் சுக்கரதசை 2012 ஆரம்பம். சுக்கரதசை நீசம் 6ஆம் இடத்தில், அதாவது 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கும்போது 7.5 குறுக்க வந்ததுன்னா கடுமையான கெடுபலன்களை செய்யும் அப்படின்றது விதி. 2012 முதல் உங்களுக்கு சுக்கரதசை ஆரம்பம். அந்த சுக்கரன் 6ஆம் இடத்துல நீசமாகி புதனுடன் சேர்ந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து நீச பங்கமாக இருக்கிறார். அதே நேரத்தில் அனுஷ நட்சத்திரத்திற்கு 7.5 அமைப்பும் ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே 2012 உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். இந்த 2012 கடன் நோய் எதிரி, இந்த 3 விஷயங்களை எதை கொடுப்பார் அப்படின்றது கொஞ்சம் ஒரு இதான விஷயம். கடன் நோய் எதிரியில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நோயை கொடுக்குறவர் கடனை கொடுக்குறவர் சனி. அவர் அதை எதை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா அவரே 3ஆம் இடத்தில் அவரே 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். ஆக இந்த அமைப்பில் 2012 2018 இறுதி வரை உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் இருக்க வேண்டும். இப்போ இந்த வருஷம் கடைசியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சுக்கரதசை இப்போ வந்து செவ்வாபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. 6/4/2019 இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இந்த வருஷம் கடைசியில் இருந்து தான் உடல்நிலையில் முன்னேற்றமே தெரிய வரும். அடுத்த வருஷம் 4ஆம் தேதிக்கு பிறகு சுக்கரதசை செவ்வாபக்தி. லக்னாதிபதியே 6ல் மறைந்திருக்கிறார் இல்லையா, அதனால் லக்னாதிபதி 6ல் மறைந்த லக்னாதிபதியினுடைய புக்தி முடிந்த உடனே குரு ராகு புக்தியிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். ஆகவே இன்னும் 1 வருஷம் நீங்கள் காத்திருக்கணும். இந்த 1 வருஷத்துக்கு பிறகு ஆரோக்கிய குறைவுகள் நிச்சயமாக இருக்காது. நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து இந்த 6ல் ராகு இருந்தால் எதிரிகளால் நன்மை என்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்களே, உண்மையாகா? பொதுவான பதில்கள் வந்து பொதுவான ஜோதிடம்ன்றதே நீங்கள் பொதுவாக கேட்கறதுக்கு இடம் இல்லை. நான் வந்து எப்போவுமே குறிப்பான ஆமாம் நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். பொதுவான பதில்கள், பொதுவான ராசி பலன்களை தவிர்த்து பொதுவான இதையும் நான் எழுதுறதில்லை. அந்த ராசி பலனே பொதுவாக எழுத வேண்டிய ஒரு இதாக வந்துருச்சேன்ற ஒரு நிர்பந்தத்தினால தான் எழுதுறேன். நேராக பார்த்துருவோம். வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. தேதி நேரம் சொல்லுங்க. நீங்க சிம்ம ராசி. 2015 என்ன படி இருந்தாலும் அது ஒண்ணு நடக்காது.
தவிர வந்து இப்ப 2000 சந்திர பக்தி இப்பதான் 5வது மாசம் தான் முடியுது, இந்த இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு. நீச சந்திர பக்தி நீச அமைப்புகள்லாம் ஒன்றும் வேலை செய்யாதம்மா, கொஞ்சம் இன்னும் ஒரு வருஷம் ஆகும்மா எப்படியும். இந்த அமைப்பின்படி இப்போதானம்மா 26 வயசு ஆகுது, 28 வயசுல தான்மா திருமணம் நடக்கும். ஜாதகம் யோகமாக இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து இந்த 7வது இடத்தை சனி பார்க்கறது, ராசிக்கு 7, 8ல வந்து செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையான அமைப்பு. இப்போ ராகு பக்தியில் தான் உங்கள் மகனுக்கு திருமண அமைப்பு கூடி வரும், ஆனால் 1 வருஷம் ஆகும்மா, இந்த வருஷம் ஆகாது, அக்டோபருக்கு பிறகு தான் மாற்றம், அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே தான் மகனுக்கு திருமணம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் திருமணம் ஆகிடும்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம். வணக்கம் சார், கேட்குது, நீங்கள் சொல்லுங்கள். தேதி வந்து 94/1994 26/2/1994 ஆமாம் சார். பிறந்த நேரம் 4:30 இரவா பகலா? சாயந்தரமா. மாலை 7 மணி. என்ன ராசி என்ன நட்சத்திரம்? என்னங்க? என்ன ராசி என்ன நட்சத்திரம்? சிம்ம ராசி. சிம்ம ராசி என்ன நட்சத்திரம் சார்? நட்சத்திரம் வந்து என்ன கேட்கணும்? பூர நட்சத்திரம் என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும் சார்? குறிஞ்சிட கேளுங்க. குறிஞ்சிட கேள்வி கேளுங்க. உங்க கேள்வி என்ன? பையனுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். சரி, வேலை எங்கேயும் சரியா கிடைக்க மாட்டேங்குது, படிப்பும் சரியா ஆகல. சரி, காலேஜ் போயிட்டு முடிச்சாக்குள்ள இருக்கான். சரி, அதுக்காக கேட்கலாம். இந்த இந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய கஷ்டங்களை சொல்றதுக்கு இல்லை, 2020 முடிஞ்சவொன்னு, அதாவது என்ன 2 வருஷம் கழிச்சு செவ்வாதசம் ஆரம்பிக்குது. பையனே வந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார், கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு, பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறாரு. பௌர்ணமி யோகத்தோடு 4 கிரகங்கள் வேற சம்மந்தப்படுது, சூரியன் புதன் சுக்கிரன் சனி, இந்த 4 கிரகங்களும் இந்த பையனுக்கு பௌர்ணமி யோகத்தோடு சம்மந்தப்படுகின்ற ஒரு அமைப்பு. 7வது இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம், ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜாதகம் யோகமாக இருந்தாலும் அதற்கான தசா புக்திகள் வரணும், அப்போ அதுக்கப்புறம் தான் யோகம் செயல்பட ஆரம்பிக்கும்னு சொல்லுவேன். 18, 19 இந்த 2018-19 கொஞ்சம் அவயோக தசைகள் தான், அவயோக நேரம் தான். சந்திர தசை இந்த பையனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனாலையும் சுக்கர பார்வை இருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய மேன்மைகளையோ நன்மைகளையோ செய்வதற்கு வாய்ப்பில்லை. இந்த அமைப்பு 2020 இறுதியோடு முடிகிறது. ஆகவே 2021 இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிற செவ்வாய் தசையில் இருந்து பையன் நல்லா இருப்பாப்புல, அப்படி ஒன்றும் பெருசாலாம் வந்து கஷ்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தான் வயசு வந்து ஒரு 24 வயசு ஆகுது, 26 வயசுலேருந்து வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். எப்பொழுதுமே கடக லக்னமாகி அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது எந்த விதத்திலையும் கெட்டு போயிட மாட்டார், எல்லா விதத்திலையும் தன்னுடைய முயற்சியினாலேயே சொந்த முயற்சினாலேயே முன்னேறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு ஜாதகம். ஆகவே 2 வருஷம் இந்த பையனை பற்றி நான் ஒன்றும் நல்லா சொல்கிறதுக்கு இல்லை. 2021 ஆரம்பிக்கிற ராஜயோகாதிபதி செவ்வாய் தசை செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனாலையும் பௌர்ணமி யோகம் லக்ன ஜோதிடத்தை ஜாதகத்தில் இருக்கிறதுனாலையும் உங்கள் பையனை பற்றி 2021 பிறகு கவலைப்பட தேவையில்லை, நல்லா இருப்பாருங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க. என் பையனுக்கு கல்யாணம் ஆகணுங்க, அதுக்காக இப்படி பேசுறோம். தேதி வருஷம் சொல்லுங்க. 9/7/1990. சரி. மகர ராசி திருவான நட்சத்திரம். நேரம் பிறந்த வரன் கிடைக்கவே இல்லைங்க, எங்க பார்த்தாலும். எப்ப பிறந்தார் நேரம்? நேரம் நைட் 9:00 9 மணிக்கு. இரவு 9 மணிக்கு. சரி சொல்லுங்க. என்னம்மா திருமணம் பத்தி கேட்கணுமாமா? ஆமா ஆமாங்க, திருமணம் தான் பார்த்து கேட்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிகளே நிறைய சொல்லியிருக்கிறோம்மா, அந்த சனி செவ்வாய் அமைப்புகள் இருந்தாலே கொஞ்சம் திருமணம், 2வது இடத்தோடு 7வது இடத்தோடு 8வது இடத்தோடு சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே திருமணம் வந்து தாமதமாகும். மகனுக்கு இப்போ 28 வயசு ஆகுதுமா, ராகுதசை சுக்கர பக்தி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வருடம் இப்போ ஜூலைக்கு பிறகு மாற்றங்கள் வருதுமா, சுக்கரன் தான் வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து தான் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பே வருகிறது. ஆகவே வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு தான் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக பலிதமாகும். இந்த ஜூலையில் இருந்து கார்த்திகை மாதத்துக்குள்ளே வர டிசம்பருக்குள்ளே மாப்பிள்ளை பொண்ணு யாருன்னு உங்களுக்கு அடையாளம் காட்டுறோம், அதனால அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் நிச்சயமாக அவருக்கு கல்யாணம்மா, இந்த வருஷம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே அவருக்கு முடிவாயிடும். வாழ்த்துக்கள்மா. பொதுவாக வந்து இந்த நீ சொன்ன மாதிரி தொடர்ந்து கேட்டையாக வந்து கேட்டை விருச்சிகமாக வந்துட்டு இருக்கு,
அதனுடைய அவங்களுக்கு நல்ல நேரம்ங்கிறது எப்போ வருது? அதுதான் நம்ம ஏழரச்சனைன்றதை சொல்கிறோம் இல்லையா. ஏழரச்சனை நடக்கும்போது ஒரு ஜாதகர் பாதிக்கப்படுறது ஒரு இயற்கையான ஒரு அமைப்புன்றதை நான் இந்த சென்ற வார மாலைமலர் கட்டுரைகளில் கூட ஏழரச்சனை பற்றி தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே ஏழரச்சனை பாதிக்கப்படும் போது தான் ஒரு மனுஷன் வந்து எப்போ ஜோதிடம் பார்க்க வருகிறான், தன்னை மீறிய ஒரு நெகட்டிவான ஒரு பீரியடுக்குள்ளே அவன் இருக்கும்போது தனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கலை அப்படின்றத அவன் உணரும் போது, அல்லது தான் முயற்சி செய்தும் இது நடக்கவில்லை என்று நினைக்கும் போது தான் ஒரு மனிதன் ஜோதிடம் பார்க்கறதுக்கு தன்னை மீறின ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒன்று தன்னை தடுக்கிறது அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் வந்து ஒரு மனிதன் ஜோதிடம் பார்க்க வருகிறான். ஆக மாதிரி நேரங்களில் இப்போ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் தான். தனுசு ராசிக்காரர்கள் லேசாக கஷ்டத்தை உணர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நேராக பார்த்துருவோம். ஆ நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி, குறிச்சிட்டு உங்களோட கேள்வியை கேளுங்க. என்னம்மா உங்க கணவர் ராசி என்ன தெரியுமாம்மா? சார் எங்க கணவர் இல்ல சார், ராசி எல்லாம் தெரியாது. அவர் சேர்த்து 21 வருஷம் ஆயிடுச்சு சார். அடாடா. சரி, குழந்தைகள் ராசி ஏதாவது தெரியுமாம்மா? குழந்தைங்க ராசி சந்தோஷ் சார் புள்ள. சரி, ஏன் ராசி நினைக்கிறீங்க? தனுசு ராசி சார் பையன்டு. சரிம்மா, என்னம்மா கேட்கணும்? வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு சார். ஒண்ணு போனா ஒண்ணு நடந்து இருக்கு. வீடு ப்ராப்ளமா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல சார். நம்ம வந்து ஜோதிடம்ன்றது ஓரளவுக்கு பிறந்த நேரத்தை வச்சு கணக்கு வச்சு சொல்றதுமா, உன்னால உன்னுடைய பிறந்த நேரத்தை உன்னால சொல்ல முடிஞ்சிருந்ததுன்னா நான் ஓரளவுக்கு உன்னுடைய கஷ்டத்துடைய காரணங்களையும் உன்னுடைய கஷ்டத்துடைய தீர்வுகளையும் என்னால சொல்ல முடியும். உனக்கு பிறந்த நேரம் என்னன்றதை உன்னால் சொல்ல முடியல. நீ வந்து தோராயமாக சிம்மராசின்னு சொல்கிற, நீ சொல்லுகின்ற தேதி, நீ சொல்லுகின்ற 16/11/1974 16ஆம் தேதி நவம்பர் மாதம் பிறந்தியாம்மா. ஆக 16/11/1974 சொல்லும்போது அது அன்றைக்கு சிம்மராசியாக கூட வரலம்மா, அன்றைக்கு தனுசு ராசியாக வருது. ஆகவே உன்னுடைய குழந்தைகளில் சந்தோஷுக்கும் நீ தனுசு ராசின்னு சொல்கிற. அப்போ தாய்க்கும் தனுசு ராசி, மகனுக்கும் தனுசு ராசி. நான் ஏற்கனவே நம்ம வின் டிவி நிகழ்ச்சிகளில் இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ கூட நம்ம பேசும்போது அந்த ஏழரச்சனையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டங்களை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள் அப்படின்னும் நான் பேசியிருக்கிறேன். ஆகவே உன்னுடைய ராசிக்கும் மகனுடைய சந்தோஷில் உன் குழந்தைகளில் ஒருத்தருடைய ராசியும் தனுசு ராசியாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு 2 வருஷமாகவே 2015, 2016, 2017 இந்த ஒரு 3 வருஷமாகவே நீ கொஞ்சம் நல்லா இல்லைம்மா. கொஞ்சம் மன அழுத்தத்துலேயும் கொஞ்சம் குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளில் கண்டிப்பாக இருப்பேன். ஆனால் கடவுள் கஷ்டத்தை வந்து ஒருபோதும் நிலையாக எல்லாருக்குமே கொடுத்துட போகிறதில்லை. எல்லாருமே இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பிறந்தவங்க இல்லைம்மா. கர்மாவின் அடிப்படையில் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த அடிப்படையில் சில நேரங்களில் நம்மளுக்கு பகவான் வந்து நமக்கு வந்து கஷ்டங்களை கூடுதலாக கொடுக்கத்தான் செய்கிறார். நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த அமைப்பின்படியே உனக்கு கஷ்டங்கள் கூடுதலாகத்தான் இருந்திருக்கும். அதுவும் கணவரை இழந்து வேற ஒரு தனிமையில் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்த ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிற. ஆகவே மனதை தளர விடாத. ஒரு எப்பவுமே ஒருத்தர் வந்து ஒரு 40 வயசு 42 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறது நான் தப்பே இல்லைன்னு சொல்லுவேன். ரத்தம் சொல்கிற வயசுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆக அந்த 40-42 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவது ஒரு இது இல்லை. அதற்கு பிறகுதான் நாம் கஷ்டப்படக்கூடாது. இந்த அமைப்பு இன்னும் இந்த வருஷம், அதாவது ஜென்மச்சனின்னு நம்ம சொல்லுவோம், தனுசு ராசிக்கு ஜென்மச்சனி விலகிறது வந்து அடுத்த தீபாவளி 2019 தீபாவளி. ஆகவே 2019 தீபாவளிக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அமைப்புமா. ஆகவே நல்லா இருப்போமா, கவலைப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சில மாதங்களில் உன் கஷ்டம் தீரும்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ சார், நான் வந்து வடலூர்லேருந்து கண்டவேல் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். உங்களுடைய பிறந்த தேதி நட்சத்திரம் சொல்லுங்கள். எனக்கு வந்து 76 சார், 75 சார் என்னோட தேதி. இல்லை நேர் இது வருஷம் தேதி நாள் சொல்லுங்கள். நாள் வந்து திங்கட்கிழமை பிறந்தேன் சார் நான். தேதி? தேதி வந்து 3/6/76/5 சார். 75. சரி. ஆமாம். நேரம்? நேரம் வந்து தெரியல சார், அது நேரம் குறிச்சி எங்க அம்மா குடுக்கல. சரி, ராசி நட்சத்திரம் என்ன ராசி சொல்லுங்க. என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியல, அதாவது பிறந்த தேதி நேரம் தெரியல. பலருக்கு வந்து என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சமீபத்தில் எடுத்த மாதிரி முன்னால் ஒரு அதாவது 50-60 முன்னால் பிறந்தவர்களுக்கு பலருக்கும் வந்து குழப்பமே வந்து. அதனால் நேற்று வந்து நீங்கள் எழுந்தீங்க, அதாவது இந்த பிரபலர்கள் ஜாதி ஜாதகம் எழுதும்போது எல்லாரும் சொல்கிறாங்க வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் எழுதுறாங்க. ஆனால் அதுலாம் வந்து ஒரு உத்தேசமான ஜாதியை தேதி சொல்ல முடியாத தவிர முன்னால் வந்து அந்த நேரம் குறிப்பிடுவது என்பது அவ்வளவு
ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த நேரம் குறிப்பிடுவதில் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதான் உண்மை. நான் அப்படி கூட குறிப்பிட்ட சமூகம்னு சொல்ல மாட்டேன், அதாவது ஜோதிடத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் குழந்தை பிறந்த நேரத்தை வந்து ஒரு அக்கறை எடுத்து அந்த பிரசவ நேரத்தில் பக்கத்திலே பிரசவ அறைக்கு பக்கத்திலே இருந்து அல்லது தாதியரிடம் மருத்துவரிடம் சொல்லி வைத்து இப்போ குழந்தை பிறந்த நேரத்தை எங்களுக்கு துல்லியமாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக சொல்லும் போது இப்போ உங்களுடைய நேரமே வந்து உங்களுடைய பிறந்த நேரமே தவறாக இருக்கலாம். 50-60 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்கள் வந்து நிச்சயமாக வந்து அதுவும் ராத்திரியில் பிறந்துட்டாங்கன்னு வைங்க, சொல்லவே முடியாது. ராத்திரி 12 மணிக்கு பிறந்திருந்தாங்கன்னா அது ராத்திரி 12 மணியா 2 மணியா அந்த காலகட்டங்களில் ஒரு 50-60 வருடம் காலகட்டங்களில் நடக்கும் சம்பவங்களை வைத்து தான் நேரமே குறிக்கப்பட்டது. நீ பிறக்கும் போது 4 மணி சங்கு ஊதி 5 நிமிஷம் ஆச்சு, அப்போ நீ 4-5 பிறந்திருப்பாங்கன்னு. ஆமாம். அப்போ அந்த நேரத்தில் சங்கு ஊதுறவர் அந்த சங்கு ஆப்ரேட் பண்ணுறவர் அன்றைக்கி 1/2 மணி நேரம் லேட்டாக வந்திருப்பார், அன்றைக்கி அவர் 4:30 சங்கு ஊதியிருப்பார், அப்போ அந்த பிறந்த நேரம் தவறும். ஆமாம். அது வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஆ சொல்லுங்கள். வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்கள். என் பையன் வந்து அவனை பத்தி கேக்கணும். சரி, தேதி பிறந்த தேதி வருடம் நாள் சொல்லுங்க. பிறந்தது வந்து 1984 14th மார்ச். 14th மார்ச்சா? ஆமா. 355 பகலா இரவா? PM. சரிங்க. ராசி நட்சத்திரம் தெரியுமா? சரிங்க. கடக ராசி, ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரம் என்ன கேட்கணும் குறிஞ்சிட்டு கேளுங்க. என்னம்மா கேட்கணும்? சுக்கிரதச குருபக்தி வந்தா மனைவியை பிரிக்கும்ன்றது நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேம்மா. கடக லக்னம் 8ல சுக்கிரன், சுக்கிரதச குருபக்தி வரும்போது மனைவியை பிரிக்கும் என்பது ஒரு விதி. ஆக 2016 இவருக்கு வந்து முதல் திருமணத்துல நல்ல அமைப்புகள் இருந்திருக்காது. லக்னம் லக்னாதிபதியெல்லாம் வலுத்திருக்கு, ஆனா புத்திரதோஷம் கலத்திர தோஷம் இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து முதல் திருமணம் நன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது 7ஆம் அதிபதி வலுவிழந்து 11ஆம் அதிபதி வலுத்திருந்தா ரெண்டு திருமணம் அப்படின்றதையும் நான் சில நேரங்களில் எழுதுறேன். இந்த அமைப்பின்படி அடுத்த வருஷம் அதாவது சுக்கரதச குருபக்தி வரைக்கும் திருமணம் அமைப்புகள் இல்லை. அடுத்த வருஷம் நான் 1 ஏப்ரல் மாதம்தான் சுக்கரதச குருபக்தி முடியுது. ஆக சுக்கரதச குருபக்தி முடிஞ்சு சனி பக்தியில் அடுத்த வருடம் 1 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் மகனுக்கு 2வது திருமண அமைப்பு இருக்கும். அந்த 2வது திருமண அமைப்பு நல்லாவும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் சைக்காலஜியாகவே முதல் திருமணத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணோன்றத வந்து ஒரு ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக உணர்ந்துக்குவாங்க. அந்த அமைப்பின்படி அந்த அமைப்பின்படி 2வது திருமணத்தை உங்கள் மகன் தக்க வச்சுக்குவார். 2வது லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே கிட்டத்தட்ட எல்லா விதமான தோஷங்களும் கொஞ்சம் குறைவாக ஒரு தோஷ நிலை இல்லாத ஒரு அமைப்பில் இருக்குன்றதையும் எழுதியிருக்கிறேன். கடக லக்னம் கடகராசியாகி இந்த சுக்கிரன் 8ல் மறைகிறதுனாலையும் சனி வந்து உச்சமாக இருக்கிறதுனாலையும் தான் இந்த அமைப்பு உச்ச சனி வக்கரமாக இருக்கிறதுனாலையும் தான் இந்த அமைப்பு இந்த வருஷம் கடைசியிலிருந்து விலக ஆரம்பிக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு இன்னொரு திருமணத்தோட ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. பொதுவாக அந்த இப்படிதான் நீங்கள் ஏற்கனவே நம்ம இதுக்கு இந்த நேயருக்கு முன்னாடி பேசின மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு அந்த காலத்து நேரங்கள் இப்போ வந்து 4 மணி சங்க ஊதினவுன்னே நீ பிறந்த அப்படின்னு சொன்னால் அந்த சங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறவர் என்ன பண்ணியிருப்பார்னா அன்றைக்கி 1/2 மணி நேரம் தாமதமாக வந்திருப்பார். ஆக 4:30 அவர் வந்திருந்தார்னா அவருடைய பிறந்த நேரம் தவறும். ஆகவே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்களுடைய பிறந்த நேரங்கள் வந்து கொஞ்சம் எதுலேயுமே துல்லியமாக இல்லை. எக்ஸப்ட் அந்த பிறந்த நேரம் துல்லியமாக இருக்கணும் அப்படின்ற அக்கறை எடுத்த சில குடும்பங்கள் ஜோதிட நம்பிக்கை உள்ள குடும்பங்கள் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் அதை வந்து துல்லியமாக இது பண்ணாங்க. ஆகவே பெரும்பாலும் வந்து இந்த பழைய ரொம்ப இது அதுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் வந்து அந்த அமைப்பின்படியே வந்து எப்போ பிறந்தான்னு தெரியாது. இப்போ இல்லை அதை நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று எழுதியதை படித்தப்போ அதை தெரியாமலே பலருக்கு அவர் இங்கே வந்துடுவார் இவர் அங்கே போயிடுவார் இவர் அந்த ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லுகிறார்களோ அது வந்து ஒரு விதமான பிரச்சார துணியில் அவர் அரசியல் உள்நோக்கத்தோடு சொல்லுகிறார்களோங்கிற மாதிரி கேள்வி வந்தது. ஜோதிடரும் மனுஷர் தானே, ஜோதிடருக்கும் மனுஷர் தானே, ஜோதிடருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், ஜோதிடருக்கும் யார் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கும். ஜோதிடம் அப்படின்றதே வந்து எப்போ நீங்கள் மனசை கழட்டி வச்சுட்டு பலன் பார்க்குறீங்களோ அப்போ தான் துல்லியமாக இருக்கும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஜோதிடம் பார்க்கும்போது உங்களுடைய மனதை நீங்கள் கழட்டி வச்சுட்டு பார்த்துடணும். அதுக்கு வந்து சகாதேவனே ஒரு நல்ல உதாரணம். சகாதேவன் துரியோதனன் போய் யார்கிட்ட போய் யுத்தத்துக்கு நாள் குறிச்சார்? சகாதேவன்.
உன்னை எதிர்த்து சண்டை போட போறேன் தம்பி, உன்னை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல நேரம் கொடு அப்படின்னு துரியோதனை அங்கே வந்து கொடுத்தாரு. எங்களின் முன்னோடியும் எங்களுடைய மிக மூத்தவரும் ஜோதிடர்களுக்கு பெருமை சேர்த்தவருமான சகாதேவன், அண்ணா வாங்க, உங்களுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கான கலப்பலி கொடுக்கறதுக்கான மிகச்சரியான நேரம் இந்த நேரம் தான், இந்த நேரத்தில் நீங்கள் கலப்பலி கொடுத்தீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆகவே ஒரு ஜோதிடன் எப்போது மனதை கலட்டி வைத்து விட்டு பலன் பார்க்கிறானோ அப்போது வந்து எந்த விதமான ஒரு இதையும் வந்து துல்லியமாக சொல்ல முடியும். நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி ஜோதிடருக்கும் ஒரு இது இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் இந்த தவறான நேரங்கள் தவறான அரசியல் தலைவருடைய ஜாதகங்கள் எதுவுமே வந்து மிக மிக துல்லியமானது கிடையாது. நான் இதுவரைக்கும் கலைஞர் ஜாதகத்தை எழுதியிருக்கிறேன், ரஜினி ஜாதகத்தை எழுதியிருக்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் ஜாதகத்தை எழுதியிருக்கிறேன், ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை எழுதியிருக்கிறேன், இதை உறுதி செய்து கொண்டு தான் நான் எழுதியிருக்கிறேன். இந்த எம்ஜிஆர் அவருடைய ஜாதகம் தவறு என்பதை நான் நிரூபித்து அது அதுக்கு முந்தையே பிறந்த அப்படின்றத உண்மையான ஜாதகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஜெயலலிதா அவருடைய ஜாதகம் அவர் பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இதானது, ரஜினி ஜாதகமும் அவர் பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்தது. அதனால தான் எவரவருடைய ஜாதகம் சரியாக இருக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் உண்மையான பலன்களை கணிக்க முடியும். தோராயமாக இருக்கிற இப்போ கமலஹாசன் ஜாதகத்தை கமலஹாசனுக்கு எப்போ ஜெயிப்பாரா சிஎம் ஆவாரா சிஎம் ஆவாரான்றாங்க. கமலஹாசன் ஜாதகம் என்று கமலஹாசனுடைய பிறந்த நேரத்தின்படி 5 பிறந்த நேர குறிப்புகள் இணையத்தில் இருக்கின்றன, 5 ஜாதகம் இருக்கிறது. அப்போ அந்த 5 எது உண்மை என்பது அவருக்காவது தெரியுமா இல்லை அவருக்கே தெரியாதான்றதே நிச்சயமற்ற ஒன்று. ஆக தவறான விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாதகம் கணிச்சிங்கன்னா நிச்சயமாக அது வந்து நிச்சயமாக நல்லா இருக்காது. ஆகவே சரியான ஜாதகத்தை வைத்து எப்போது பார்க்க முடியும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என் இடத்தில் வாருங்கள், இழைப்பாறுதல் தருகிறேன்ங்கிற மாதிரி தங்களுடைய வார்த்தைகளால் நல்லவர் பலருக்கும் வந்து அந்த ஒளியையும் வழியையும் காட்டுகிற குருஜி அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.